உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ற நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சி நாம் 100 முடிப்போம் என்றால் முடிய மாட்டேங்கிறது. காரணம், அதில் விடுபட்ட கேள்விகள், அதில் 4வது வீடியோ அது. இன்றைக்கி இதில் விடுபட்ட கேள்வியுடன் சேர்த்து நம்ம மீதி இருக்கிறவங்களும் நம்ம பேசிட்டோம்னா உதாரண ஜாதகத்துக்கு போயிடலாம். அதனால் கொஞ்ச நாளைக்கு கேள்வி பதில் கேட்காதீங்க. ரைட், இதில் ரஜு தட்டினால் மரணமா அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. அதை பார்த்துட்டு ஒரு 11 days பிஃபோர் ஸ்ரீனிவாசன் சார், எனக்கு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், பெண்ணிற்கு மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரம். ராசி பொருத்தம் இல்லை, கணப்பொருத்தம் இல்லை, தினப்பொருத்தமும் இல்லை, ரஜு பொருத்தமும் இல்லை சார். 1 வருஷமாக லவ் பண்ணுறோம், என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்குறாரு. 1 வருஷமாக லவ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க சாமி, கல்யாணம் பண்ணுங்க. ஜாதகம் இல்லாதவர்களுக்கு, இன்னாருக்கு இன்னார் யார் என்று அறியாதவர்களுக்கு நாங்கள் பொருத்தம் பார்த்து கொடுத்தோம். அதில் இந்த ரஜ்ஜெல்லாம் உண்மைதான். என்ன மாதிரியான உண்மைங்கிறத விளக்கமாக வீடியோ போட்டிருங்க, அதை பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோவும் போட்டிருக்கிறேன். மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை அவிட்டம், இது ஒரே பிளானட். செவ்வாய் முப்பரிமாண முறையில் அந்த டார்ச் லைட் அடித்தோம்னா அது என்ன ஆகுது, 3 பக்கமும் விழுறது இல்லையா, ஒளிச்சிதறல் அந்த மாதிரி விழுந்ததுனால 3 பெயர் வைத்து 3க்கும் ஒரே உருவம் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று மாதிரியே நீங்கள் 2 பேரும் கோவப்படுவீங்க, வேகப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. ராட்சசகர நட்சத்திரங்கள் அதே மாதிரி செவ்வாய் போர்க்குண முடியாது. அதனால் எங்களுடைய முன்னோர்கள் இந்த பொருத்தம் வராது, விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. காதல் திருமணத்திற்கு அவங்க எதிரின்னு சொல்லவே இல்லை. அதே பஞ்சாங்கத்தில் விரும்பி கல்யாணம் பண்ணுறவங்களும் பொருத்தம் பார்க்காத கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் பஞ்சாங்கத்தில் இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் போய் கல்யாணம் பண்ணுங்கள். 2 பேருடைய ஜாதகத்தை வேணால் அனுப்பி வைங்க. உங்களுக்கு எப்படி வாழ்க்கை எதிர்காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம், சண்டைகள் வரலாம், அது வேணால் என்னுடைய அறிவை ஆய்வு செஞ்சு, என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சுகன்யா, வணக்கம் ஐயா. என்னுடைய ராசி கட்டத்தில் மகர லக்னத்தில் மகர லக்னத்திற்கு 5th சந்திரன் கேது சேர்க்கை, இது என்னுடைய அம்மா ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் தருமா, என்னங்க இது? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் மகர லக்னம், மகர லக்னத்திற்கு 5th சந்திரன் உச்சம், அந்த 5ல் வந்து சந்திரன் வந்து உச்சமாயிருக்கு. மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், அந்த 5ல் வந்து உச்சம். இது உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனையெல்லாம் வருமாங்கிறத அம்மாவனுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்குங்க. வாழ்த்துக்கள். 5ஆம் இடத்தில் தீய கோள் கேது சந்திரன் எப்படிப்பட்ட வரன் அமையும், எப்படி இருக்குங்கிற இதை பார்த்துருக்குறாங்க. அதில் 5ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய மென்டாலிட்டி, மைண்ட், சிந்தனை. ரெட்ரோக்ரேடான கேது சேர்ந்திருந்ததுன்னா அங்கே நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் பின்னோக்கியதாக இருக்கும், முழுமை அடையாதுங்கிறத சொல்லியிருப்பேன். அதில் ஓகே, இவங்க ராகு கேது டிரான்சிட். வணக்கம் ஐயா. 20/11/81 உத்திரம் முதல் பாதம் கஷ்ட எப்பம் தீரும் கேட்டிருக்கிறாங்க. கஷ்டம் எப்போ தீரும் அப்படின்னா அவங்க வாங்க செக் பண்ணுவோம். கஷ்டம் எப்போ தீரும், கஷ்டம் எப்போ தீரும்? அஜந்தி, நீங்கள் எல்லாம் டேட் ஆஃப் பர்த்து டைம்லாம் கொடுத்துருக்குறீங்க, பிறந்த ஊரெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் சாமி. இருபது 11/1981 இரவு 11:15 கஷ்டம் என்றாலே சனி. அஜந்தி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
ஊர் பேர் போடவே இல்லையே, ஸ்ரீலங்கன் பேர் மாதிரிலாம் இருக்குது. எப்போதுமே ஊரினுடைய பேரை போட்டு பழகுங்க, பெஸ்ட்டு. சில பெயர்கள் மலேசிய தமிழர்கள், நம் இலங்கை தமிழர்கள், இப்படி வித்தியாசமான பெயர்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதை வச்சு நானும் கெஸ் பண்ணுறேன். சனி ஏழாம் பாவாதிபதி ரெண்டில் கேள்விக்கு உண்டான விடை இரண்டாம் பாவகத்தினுடைய கேள்வி. கஷ்டங்கள் எப்படி தீரும்? பணக்கஷ்டம், உடல் கஷ்டம், உடல் வருத்தங்கள். ஏழில் ஆறில் கேது. ஏன் இந்த கேள்வி வந்தது? சனி புத்தி, சனினாலே கஷ்டம். கேட்ட கேள்வி கரெக்டாக குரு திசையில். சனியினுடைய புத்தி 19/8/23 1/3/26 வரைக்கும் கேள்வி கஷ்டம் பற்றிய கேள்வி. அதே நேரத்தில் சனியனுடைய அந்தரம், இவங்க அவங்க கேட்காமலே நம்ம கேட்கலாம். தட்டுப்பாடு பிரச்சனைகளானா ஆமாம், இது எப்போ தீரும்பாங்க? தற்காலிகமாக 13/1/2024 தீரும். நிரந்தரமாக தீர்வது 2026க்கு அப்புறம். தனாதிபதி அதாவது பார்த்தீங்கன்னா, சரி, இந்த லக்னத்துக்கு மூன்றாம் பாவகம். அதே மாதிரி அந்த ஏழுக்குடையவன் சனி தன்னிடத்திற்கு 9 கஷ்டம் என்ற கேள்வி. அதே மாதிரி இந்த சனியினுடைய அந்தரம் தீர்ந்ததுக்கப்புறம் இவங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் நிரந்தரமாக தீருமா? ஆனால் குரு பாக்கியாதிபதியினுடைய திசை கண்டிப்பாக சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கேட்ட கேள்வி கஷ்டம் எப்போ தீரும்? இந்த கேள்விகளை கொஞ்சம் விவரமாக கேட்டிங்கன்னா பதில் அளிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அஜந்தி முதல்ல எந்த ஊர் அப்படிங்கிறத போடுங்க. ரைட். அடுத்தது ரவிச்சந்திரன் 6 நாளைக்கு முன்னாடி யோகங்கள் 1000 அதை பார்த்துட்டு சொல்கிறாரு. விருச்சிகம், மாந்தி, தனுசு குரு, மகர ராகு, கும்பம், சந்திரன், மேசத்தில் ஒன்றும் இல்லை, சுக்கரன் எப்படி? தயவுசெய்து இது மாதிரி கேட்காதீங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியல. டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. கேள்வி கீழே போட்டுருங்க. ஸ்ரீகிருஷ், என் கேள்விக்கான பதில் கிடைக்குமா 5 நாளைக்கு முன்னாடி? கேள்வியே நீங்கள் போட்டுருங்க, நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க உடனே, தப்பு இல்லை. ஏன்னா நான் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தான் பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்கேன். அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டாஃப் கிடையாது, கேள்வியெல்லாம் தனியாக எழுதி கொடுக்க சொல்லி. ஆக நீங்கள் தயவுசெய்து அதை போட்டிங்கன்னா உடனே சொல்லிடலாம். ஜோதிமணி, பிரிவினை ஏன் கேள்வி 99 வாய்ஸ் வரவில்லைன்னு போட்டிருந்தாரு. அது ஒரு கேமரா வாங்கி போட்டு விட்டேன். அந்த கேமரா குரல் உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு, அந்த கேமரா கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் ஆகிடுது. விரைவில் எல்லாம் சரி பண்ணி ஜனவரி மாதத்துலேருந்து புதி பொலிவுடன் நம்முடைய வீடியோக்கள் உங்களை அலங்கரிக்கும். ஐயா, இன்றைய 100வது பதி கடைசி 5 நிமிஷம் ஆடியோ வரல, அதில் தான் மிஸ் ஆன கேள்விகளுக்கு தான் நம்ம விடுபட்ட கேள்விக்கு பதில் போட்டுக்கிட்டுருக்கோம். பிரேமாஸ்ரீ வணக்கம், கடைசியாக எனக்கு பதில் சொல்லி இருக்கிறீர்கள், அது ஆடியோ வரவில்லை, அது இதற்காகத்தான் அவ்வளவாக காத்திருந்தேன், ஏமாற்றமாக உள்ளது. இதெல்லாம் வேண்டாமா, மீண்டும் டேட் ஆஃப் பர்த் டைம் பிரேமாஸ்ரீ உங்களுடைய கேள்வியை கேளுங்க, அடுத்த நிமிஷம் பதில் வந்துடும். தங்கராஜ், 100வது பகுதியில் வக்கரம் பெற்ற கிரகம் பற்றிய கேள்விகளுக்கு உதாரண ஜாதகம் விளக்கம் தரவில்லை, அது நான் சீக்கிரமாக உங்களுக்கு உதாரண ஜாதகமாக தனியாக போடுறேன். அடுத்தது விக்னேஷ், கிளேட் டு சி மை ஹாரோஸ்கோப் அண்ட் மை கொஸ்டின் ஆன்சர் சார், அண்ட் வில் லுக் ஃபார்வர்டு மீட் யூ இன் பர்சன் சூன் ஃபார் ஃபர்தர் டிஸ்கஷன். வாங்க சாமி, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க. ஒரு ஜோதிடரை நாம் சந்திக்க வேண்டுமே என்றால் அந்த ஜாதகருக்கும் அந்த ஜோதிடருக்கும் உண்டான காம்பினேஷன்ஸ், கனெக்ட் வித் தி யூனிவர்ஸ், கரெக்டாக அறிதல், புரிதல், தெளிதல் இருந்ததுன்னா அந்த ஜோதிடரை நல்லா உற்று நோக்கி அவர் சொல்கிறத கவனமாக கேட்கும் பொழுது அவர் சொன்னது பூரா நடக்கும். அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த ஜோதிடருடைய நாலேஜ், அவருடைய ஞானம், அவருடைய வே ஆஃப் வியூ எந்த மாதிரி உங்களை கையப்பிடிச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் 1000 ஜோதிடர் இருந்தாலும் 1000 விதமாக இருப்பாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு 1/4 நூற்றாண்டுகளாக இப்படியே வழியை காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அது எத்தனையோ பேருக்கு பயனடைஞ்சவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஆள் அனுப்பி விட்ருக்காங்க, டெய்லி பிஸியாக போய்கிட்டுருக்கு. இதே வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லி பார்க்குறவங்களுக்கு எங்கிட்டேருந்து ஒரு தகவல் இனிமேல் டெய்லி 2 வீடியோ வரும், பாருங்கள்.
கன்னி செவ்வாய் கடலையும் வற்ற செய்யும் என்கிற பழமொழி உள்ளது. எனது ஜாதகத்தில், அதுவும் நவாம்சத்தில் செவ்வாய் கன்னி வீட்டில் உள்ளது. மிகவும் கவலையாக உள்ளது. பார்த்தீங்களா, ஒருத்தருடைய மைண்டை இந்த அஸ்ட்ராலஜி பழமொழி எந்த அளவுக்கு அவரோட சைக்காலஜிகளை ட்யூன் பண்ணி விட்டுருச்சு. கன்னி ராசியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வத்தி போகும். அந்த 1.5 மாதம் கரெக்டாக செவ்வாய், இப்போ எங்கே இருக்குது செவ்வாய், கரெக்டாக இப்போ விருச்சிக ராசியில் இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கன்னி ராசியில் இருந்தது, ஒரு 1.5 மாதம் கடலை வத்தவே இல்லையே சாமி. இப்போ சென்னையில் என்ன சொல்கிறாங்க, கடல் மட்டம் இன்னும் ஒரு 50-60 ஆண்டுகளில் 3 மீட்டர் உயரப்போகுதுங்கிறாங்க. எங்கே வத்தம்? தயவுசெய்து நாங்கள் படித்த சோதிடர்கள் படிக்கும் பொழுது பாட புத்தகங்களில் அதில் அத்தனை விதமான 100 பழமொழிகளையும் போட்டு அதுக்கு விளக்கமாக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. கேட்டை கோட்டை கட்டும்னு ஒரு ஆள் சொல்லாது, கேட்டை கோட்டை கட்டாதுன்னாங்க. ஆணி மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மலம், இதுக்கு எல்லாமே விளக்கங்கள் நானும் என்னுடைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இவர் பாருங்கள் நவாம்சத்துக்கு போயிட்டார். ஏற்கனவே ராசி கடக்கு, ராசி கட்டத்திலேயே பிரச்சனை. கன்னி செவ்வாய் கடல் வற்றுமா? கன்னி செவ்வாய், எந்த செவ்வாயாக இருந்தாலும் கடல்லாம் வத்தாது சார். 10/2/89 20/15 சிதம்பரம். ஓகே, இவருடைய ராசி கட்டம் இதான். ராசியிலே செவ்வாய் இல்லை. உலகத்திற்கு ஒரே ஒரு சூரியன், சரிங்களா, அது 360 பாகைக்குள்ளார. இந்த 360 பாகைக்கு வெளியில் எத்தனையோ சூரியன்கள் இருக்கிறதாக கணக்கிடப்படுது. அதில் மனித சமுதாயங்கள், மனிதர்கள் வாழ்வதற்கு உண்டான உயிரினங்கள் வாழ்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்போ நம்ம பல சூரியனை விட்டுணும். உலகத்திற்கு ஒரே செவ்வாய், நவாம்ச செவ்வாயின்னு இன்னொரு செவ்வாய் எங்கேருந்து வந்தது? இதுக்கு தான் விளக்கம் கொடுத்தேன். இந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்து மேலே இங்கே உட்காந்துருக்கு? மேசராசியில் இருக்கு இல்லையா, இது 9 பங்குங்க. அஸ்வினி 1, அதுலேருந்து 4, பரணி 4, கார்த்திகை 1, மொத்தம் 9. இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது அஸ்வினி 1, 2, 3, 4 இதுதான் நவாம்சம் கணிக்கிறது. அடுத்தது பரணி 1, 2, 3, 4 அடுத்தது கார்த்திகை 1, மொத்தம் 9 ஆச்சா. இந்த 9 கோள் தான் இருக்குது. இப்படி வரும்பொழுது இது இந்த இடத்துல இருந்ததுன்னா செவ்வாய் பரணி 2ம் பாதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இதான் பரணி 1, 2. அப்போ இந்த சுக்கரன் சாரத்தில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணுமா வேண்டாமா? வீனஸ் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சுக்கரன் எங்கே இருக்குது? கடங்காரனுடைய ஸ்தானத்தில் இருக்குது. ஒருவேளை அந்த செவ்வாய் திசை வரும்பொழுது, இதை எல்லாரும் ஆர்வலர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். செவ்வாய் திசை வரும்பொழுது பாக்கியாதிபதி அந்த 3/10 குடையவனுடைய சாரம் பெற்று கடன்காரனுடைய ஸ்தானத்தில் இருந்தால் தொழில் நிமித்தமாக ஜாதகர் கடன் வாங்குவார். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு கன்னியில் எங்கே போயிருக்காரு பாருங்க. ஏங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா தசாம்சம் இருக்குது, திரேக்கானம் இருக்குது, துவாதசாம்சம் இருக்குது. எல்லாத்துக்கும் செவ்வாயை பாருங்கள், எத்தனை செவ்வாய் இருக்கும்? 10 செவ்வாய் வரும். ரைட், நிறைய குழப்பிக்காதீங்க. ஆறுமுகம், நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். முடிச்சுக்கிட்டார், நன்றி சார். அடுத்தது பாபு, அவங்க கடன் எப்பொழுது தீரும்? கடன்காரனுடைய கேள்வி கேட்டிருக்கிறீங்க. 2/5/94 இந்த வயசில் ஏன் இவ்வளோ கடன்? இன்னும் 30 வயசு ஆகலை. கடன் எப்போ தீரும்? 2/5/1994 5/49 6ம் பாவகம் கடனை குறிக்கக்கூடியது. 6ம் பாவாதிபதி தசாபுத்தி
சின்ன வயசுலேயே வந்ததுன்னா படிப்புக்காக கடன் வாங்குவாங்க, எஜுகேஷ்னல் லோன். அதன் பிறகு வண்டியை கடனில் எடுப்பாங்க. இப்படியே ஒன்றுனா சென்னையில் பிறந்திருக்கிறாரு, பரவாயில்ல. லக்னத்துக்கு ஆறாம் பாவாதிபதி லக்னத்தில் எப்போதும் இந்த ஜாதகர் கடனை எதிர்கொள்ளக்கூடியவர். ராகு திசையில் சுக்கரனுடைய புத்தி, சுக்கரன் 2025 அதில் வந்து கடன் அடையும். கடனை இண்டிகேட் பண்ணல இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுனுடைய அந்தரம் ஓடிக்கிட்டுருக்கு. கேள்வியை பொறுத்த வரைக்கும் கடன் இருக்கும், ஆனால் சீக்கிரமாக அடைஞ்சிரும், கவலைப்படாதீங்க பாபு. ஜெகதீஷ், எனக்கு எப்படி இருக்கும் இருக்கு ஐயா என்பதாக தெரியலங்கிறார். ரைட். ஜாதகம் பார்க்க எவ்வளவு சார் லேண்ட்லைன் நம்பர் இருக்குது, கூப்பிட்டு கேளுங்க. பொருத்தம், ஜாதகம், குழந்தை பேர், கம்பெனி பேர், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. மேரேஜ் மேட்சிங் இதெல்லாம் சொல்லுவாங்க. லேண்ட்லைன் நம்பர். லோகநாதன் பழனிசாமி சார், மிதன லக்கணம். ரைட்டு. 1, 2, 3 அதெல்லாம் விட்டுருங்க, கேள்விக்கு வந்துடுங்க. அரசு வேலை எப்பொழுது கிடைக்கும்? டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தாச்சு. கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது கடுமையான முயற்சி எடுக்கணுமா இல்லை எளிதில் கிடைக்குமா, அந்த தகுதி இருக்கிறதா, இப்படி வேணால் கேள்வி கேட்கலாம். 19/4/1996 ஊரை போடுங்க. கஸ்புல வந்தால் பிரச்சனை வரும். மிதன லக்கணம், மிதனம் வந்து முயற்சி, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா சூரியன் உச்சம், அமாவாசை இல்லை வளர்ப்புறை. மார்ஸ் திசா செவ்வாய் 10 இந்த 2028 சனி புத்தியில் கிடைக்காது, புதன் புத்தி ட்ரை பண்ணணும். 2029 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ஜாதகப்படி அரசு உத்தியோகம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக அதனுடைய லாஜிக் என்னன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். முதல்ல செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலம், சூரியன் 11 உச்சம், லக்னாதிபதியும் 3 கூடியவர், நல்ல அற்புதமான முயற்சியை எடுக்கக்கூடியவர். இவர் கண்டிப்பாக அரசு உத்தியோகத்துக்குண்டான அனைத்து தகுதிகளும் அவருக்கு உண்டு. இந்த செவ்வாயை எந்த பொசிஷனில் யாருடைய அமைப்பில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் நவாம்சம். 1, 2, 3 பாதம், பாதத்தில் இது 3. என்ன பாதம் அது? இந்த இடத்துல 3 நட்சத்திரம் இருக்கும், அதில் ரேவதி நட்சத்திரம் 3 பாதத்தில் இருக்குது. ரேவதிங்கிறது யார்? புதன் சாரம். புதன் என்பது லக்னாதிபதி சாரம். லக்னாதிபதி சாரம் பெற்று 11ஆம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் டிகிரி 15 டிஃப்ரெண்ட் வந்ததுனாலையும், அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் திசையில் புதன் புத்தி வரும்பொழுது, புதன் பாருங்கள் அந்த அந்தரம், லக்னாதிபதி இந்த அந்தரமே சொல்லும் நீங்கள் நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னா வேலை கிடைக்கும்னு. கண்டிப்பாக 2024 செப்டம்பர் மாதத்துக்கு மேலே அரசு உத்தியோகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஓராண்டுகளுக்குள் இருக்கிறது மிஸ்டர் லோகநாதன். முயற்சி உங்களது, முயற்சி எப்பொழுதுமே உங்களது, பயிற்சி உங்களது, சரிங்களா? ஜாதகத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ரைட். அடுத்தது அஸ்திரா. அஸ்திரா வந்து, ஐயா தங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து கேட்கிறேன், எனக்கு மறுமணம் நடக்குமா, எப்பொழுது நடக்கும், ஏற்கனவே காதலித்தவர் என்னை தேடி வருவாரா, அவருக்கு இன்னும் திருமணம் நடக்கலை, ஏற்கனவே காதலித்தவரை மறுமணம் செய்ய பெற்றோர் சம்மதம் கிடைக்குமா, வெளிப்படையாக கூறவும். நீலானந்தி இவங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, பதில் நான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் கேட்குறதுனால சொல்கிறேன். அப்போது இந்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க, பண்ணி அவங்களோட பிரிவினை ஆயிருக்கு, திருமணம், லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். 11ஆம் பாவகம் வந்து ரெண்டாவதாக அவரே என்னை கல்யாணம் பண்ணிக்கு வரான்னு கேட்குறாங்க, எந்த அளவுக்கு ஒத்து வரும்னு பார்க்குறாங்க.
22/10/1985. எட்டு முப்பது ஆரணி. விடுபட்ட கேள்வி பதில், விடுபட்டிருந்தால் கூப்பிடுங்க, கேளுங்க. ஏழாம் பாவாதிபதி நீசம். இதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியாச்சு பதில், திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறீங்க. அதாவது ஏற்கனவே காலி கல்யாணமாகி முதல்ல உங்களுக்கு மைனஸ், அது வந்து நீசம் ஆயிடுச்சு. 11 பாவாதிபதி யார்? 11 கூடையவன் அப்படிங்கிறது இளைய தாரம். இதுக்கு அடுத்தது லவ் ஏன் பிரேக்கப் ஆச்சு? ஜாதகப்படி 5 கூடையவன் நீசம். முதல்ல 5 பாவாதிபதி நீசமாக இருந்தால் அவங்களுக்கு லவ் வந்து பிரேக்கப் ஆகுது, ரைட். இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் டைவர்ஸ். குருதேசில் சூரியனுடைய புத்தி, அந்த புதன் அந்தரம் 11 இடம். இளைய தாரம் பற்றிய கேள்வி, தசா புத்தி அந்தரம் சரியாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது அஸ்ட்ராலஜி இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே காதலித்தவரை வந்து கொடுத்துருக்கீங்க. பதினெட்டு 5/1974 2:35 AM இவர் மீன ராசி, வசிய ராசி உங்களுக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு என்ன கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இவருடைய ஜாதகம் 7 பாவாதிபதி இந்த லக்கணத்துக்கு 6 கூடையவனோட சேர்ந்து 3. பொதுவாக 5 கூடையவன் அப்படிங்கிறது லக்கணத்தில் சுக்கரன் சந்திரன் இது மாதிரி சேர்ந்திருந்து சுக்கரன் உச்சம் சந்திரன் உச்சம்லாம் இருந்தால் காதல் திருமணம். அவருக்கான ஆல்ரெடி மேரேஜ், அதாவது லவ் பண்ணும்போது என்ன தசாபுத்தி நடந்ததுன்னா 17/23/30 அவருக்கு நடந்த திசை கேது திசை. முயற்சி அவருக்கு திருவினையாக்கவில்லை. 30-50 அட்டமாதிபதி திசை, 8 கூடையவன் 5 கூடையவன் சேர்க்கை, காதல் திருமணம் நடக்க முடியாமல் இருக்குது. இந்த நேரங்களில் என்ன என்ன சொல்ல சொல்கிறீங்கன்னா, சூரிய திசையில் சூரிய புத்தி முடிஞ்சு சந்திரன் தான் 5 கூடையவன், அவர் காதலித்தது. அடுத்த வருஷம் மார்ச் 26 மேலே நீங்கள் மறுபடி ரீஜாயின் பண்ணி இவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கும் லவ் பிரேக்கப் ஆகுது பாருங்க, பிரேக்கப் ஆகி அந்த காலகட்டங்கள் கேது திசையில் தான் நீங்கள் லவ் பண்ணியிருக்கிறீங்க, சரிங்களா? பெற்றோர் சம்மதம் கிடைக்கும், ஏன்னா உங்களுக்கு 7 பாவாதிபதியும் நீசம். 2 வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை, பார்த்துக்கோங்க, ரைட். அடுத்தது நாம் இந்த விடுபட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு 4 பகுதியில் ஒரு 4-5 பேருக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் புதிய கேள்விகள் நாம் இப்போ எடுக்கிறதில்ல, பழசாக உள்ளவங்களுக்கெல்லாம் பேசி முடிச்சிடுறேன். உதாரண ஜாதகம் ஒரு 100 போடுவோம், அதில் உங்களுக்கு உங்களுடைய முழு ஜாதகத்தையும் போடக்கூடிய நிர்பந்தம், அதுக்குண்டான அதில் சாத்திய கூறுகள் இருக்குமே ஆனால் உதாரண ஜாதகமாக போடுறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனவே நாம் மீண்டும் அடுத்தது விடுபட்ட கேள்வி பதில் 5 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.